நான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் வந்து ஒன்றா சேர்ந்து படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு படங்கள் நான் நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி படங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நல்லா படம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ப்ரொடக்ஷன்ஸ். ஆனால் ஒரு மூணு டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது பெரிய விஷயம். அந்த மூணு டெக்னீஷியன்ஸுமே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப பொறுப்பாக இந்த படத்தை வந்து நல்லா சிரித்தி ஒரு நல்ல படமாக எடுப்பாங்க டெஃபினட்டாக. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும், அதாவது அட்டெண்டன்ஸ் கரெக்டாக வந்தாச்சா, கார் எல்லாத்துக்கும் போயாச்சா, மியூசிக்கல் சாப்பாடு வந்துச்சா, பேட்டா போயிடுச்சா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு அந்த நாலாவது மங்கி பொய்யா நான் வந்து மேடை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணேன். கிஷோர் ஒரு வாட்டி மேடைக்கு வரணும் அப்படின்னு கேட்குறேன். ஒரு நல்ல டீமை வந்து செட் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ராஜா கிட்ட பேசும்போது இதுதான் ஃபஸ்ட் படம் அப்படின்னு தெரிய வந்தது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு புது மியூசிக் டைரக்டர், திறமைசாலிகளுக்கு ஒரு கேனஸே இல்லாத ஒரு காலகட்டம். ஸோ டெஃபினட்டாக இது வந்து பார்க்கறதுக்கு சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் ராஜா ரெட்டி சொன்னது என்னன்னா வந்து ஓகே உங்களால் இந்த படம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஹிட் படம் கிடைச்சிது. இதனால் வந்து ராஜா அவருடைய பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து ஒரு என்ட்ரி வே இன்டு இண்டஸ்ட்ரி. ஏன்னா நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய டேலண்டட் பீப்புள் வந்து இன்னும் அந்த ஒரு பிரேக் கிடைக்காத அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஹிட் படத்துக்கு ஒரு மியூசிக் இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு வாழ்க்கை அவருக்கு. அண்ட் ஃபோர் மந்திஸ் வாழ்க்கை அண்ட் லீவா ரவி good luck for the film and looks like a really profitable film to you. God bless and another day from Shilla Madhya is in the issue of something that's